அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் கருகி போக இந்த மூன்று பொருட்கள் இருந்தாலே போதும். அந்த மூன்று பொருட்கள் என்ன, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நண்பர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு முதல் தடையா இருக்கிறது நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் கண்களும் கண் திருஷ்டியும் பெருமூச்சும் தான். இதை தடுப்பதற்கு பல வழிமுறைகளை ஆன்மீக ரீதியா சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில இந்த பரிகாரமும் சக்தி வாய்ந்த பரிகாரம்தான். இப்ப நான் சொல்ல போற இந்த மூன்று பொருட்களையும் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல தனியா வச்சுக்கோங்க. அதாவது இந்த மூன்று பொருட்களையும் திருஷ்டி கழிப்பதற்காக தனியா வச்சுக்கோங்க. இதை நீங்க சமைக்க பயன்படுத்தாதீங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது எந்த பொறாமை குணமும் கண் திருஷ்டியும் நம்ம முன்னேற்றத்தை தடுக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை ஆள் மனசுல பதிய வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பாக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கு, அப்படி இல்லைனா உங்ககிட்ட மண் கிண்ணம் ஏதாவது இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து கருஞ்சீரகம், கருப்பு எள்ளு, மிளகு, அப்புறம் கற்பூரம், இதுதான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள். வாரத்துல ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லைனா அமாவாசை அன்னைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆனா வார வாரம் தவறாம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருஷ்டி கழிப்பதே சிறந்தது. முதல்ல நீங்க கிழக்க பார்த்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நான் மேல சொன்ன மூன்று பொருட்கள், அதாவது கருஞ்சீரகம், கருப்பு எள்ளு, மிளகு, இந்த மூணு பொருட்களையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உங்க உள்ளங்கைகள்ல வச்சுக்கோங்க. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் எதிர்மறை ஆற்றல் எல்லாம் உங்க உடம்ப விட்டு வெளியேறணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூன்று பொருட்களையும் உங்க தலைய சுத்தி இடமிருந்து வலமாக மூன்று தடவையும், அதுக்கப்புறம் வலமிருந்து இடமாக மூன்று தடவையும் சுத்திக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல மூணு தடவையும், அதுக்கப்புறம் கிளாக் வைஸ்ல மூணு தடவையும் சுத்திக்கோங்க. கடைசியா மேலிருந்து கீழே மூணு தடவை ஏத்தி இறக்கிக்கோங்க. இப்போ இந்த மூணு பொருட்களையும் மண் அகல் விளக்குல போட்டுருங்க. அது கூட ஒரு துண்டு கற்பூரத்தையும் போட்டு இந்த மூன்று பொருட்களையும் எரிச்சிருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுக்கு உள்ளேயே உட்கார்ந்து செய்யலாம். இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், அந்த நெருப்பு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க கை கால்களையும் முகத்தையும் கழுவிக்கோங்க. ஒரு தடவை இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பார்க்கும்போதுதான் உங்களால இந்த பரிகாரத்தோட அற்புதத்தை உணர முடியும். இந்த மூன்று பொருள்களையும் திருஷ்டி சுத்தினதுக்கு அப்புறம் விளக்குல போட்டு எரிக்கும் போது மட்டும் உங்க வீட்டு வாசலுக்கு வெளியே வச்சு எரிச்சுக்கோங்க. நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்க முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் குறைவதற்கு இது ஒரு நல்ல பரிகாரமாக துணை நிற்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.